நான் இன்று உங்களோட கதைக்கு போவது சங்கீதம் 16:11 இப்படி சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன், உமது சமூகத்திலே எனக்கு பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அதாவது இன்று நான் உங்களோடு கதைப்பது சந்தோஷம், சந்தோஷம் அதாவது பரிபூரண சந்தோஷம், நித்திய பேரின்பம். எங்களுக்கு சந்தோஷங்கள் வருகிறது, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நாங்கள் எல்லாம் சரிவரும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நாங்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு துன்பங்கள் இருக்கும் பொழுது, இந்த சந்தோஷத்தை காத்து கொள்வது மிகவும் கடினமான காரியம். அதற்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதாவது ஜீவ வழி, தேவனுடைய வழி, ஜீவ மார்க்கம் நாங்கள் அறிந்திருந்தால், நாங்கள் அவரை நோக்கி பார்த்தால், நாங்கள் தேவனுக்குள் இருந்தால், அதாவது சந்தோஷம் இருப்பது தேவனுடைய சமூகத்திலே, நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற ஒருவரா, நாங்கள் ஜெபிக்கிறோமா, நாங்கள் தேவனுடைய முகத்தை தேடுகிறோமா, நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஐயோ நாங்கள் துக்கமாகவே தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த நாளும் பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், ஜீவ மார்க்கம் அதாவது தேவனுடைய சமூகம் எங்களுக்குள் இருக்கிறதா? இன்று காலை நாங்கள் ஜெபித்தோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்டோமா? நாங்கள் வேதம் வாசிக்கிறோமா? நாங்கள் அப்படி தேவனுடைய வழியை நாங்கள் இருகப்பற்றி இருந்தால், அந்த ஜீவ வழி அதாவது அவருடைய சமூகத்திலே இருக்கிற பரிபூரண சந்தோஷத்தை நாங்கள் உணர்வோம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் உணர்வோம், எங்களை அறியாத ஒரு சந்தோஷம் எங்களை வழிநடத்துகிறது என்று. அதனால் அந்த சந்தோஷத்தை நாங்கள் தேடுவோம், அந்த ஜீவ வழியை நாங்கள் தேடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.